மேலாத்தூர் ஊராட்சியில் ஆகாய தாமரையில் இருந்து கைவினை பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியை முடித்தவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சான்றிதழ்களை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் மேலாத்தூர் ஊராட்சி மன்ற மண்டபத்தில் கடந்த 15 நாட்களாக ஆகாய தாமரையில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியை முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு 30 நபர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் அவர் கூறுகையில், ஆகாய தாமரை பொதுவாக ஆறு மற்றும் நீர்நிலைகளை அழிக்கக்கூடியவை எனவும் அதனை மதிப்பு கூட்டு பொருட்களாக மாற்றிய சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டுமென மாணவர்கள், குடும்ப தலைவிகள், வேலையில் இருக்கும் பெண்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டுள்ளார்கள் என்றும், கடந்த கொரோனா காலத்தில் நிறைய நபர்களுக்கு வேலை இழப்பு நேர்ந்ததாகவும், வேலை இல்லாத நபர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் இருந்ததாகவும் கூறினார். தற்பொழுது நாம் தண்ணீர் மற்றும் நீர்நிலைகளை நாசமாக்கி கொண்டிருந்த ஆகாய தாமரையின் மூலம் பயன்பெறும் வகையில் மக்களுக்கு பயனுள்ள கைவினைப் பொருட்களாக மாற்றி தண்ணீரை நல்ல நிலைக்கு, விவசாயிகள் பயனுக்கு மற்றும் பொதுமக்களின் குடிநீரின் பயனுக்கு இதன் மூலம் பயன்பெறுகிறது என்றும், அனைத்து மகளிர் சுய உதவிக்குழுவில் உள்ள அனைத்து பெண்களும் இந்த முயற்சியை இதோடு மட்டுமல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மலேசியாவில் ஆகாய தாமரையில் பர்னிச்சர்கள் செய்து அதனை அடுத்த நாட்டிற்கு விற்பனை செய்வதாகவும், அதுபோல் நாமும் இந்த கைவினைப் பொருட்களை பொதுமக்களை ஈர்க்கும் வகையிலான நல்ல பொருட்களை தயாரித்து விற்பனை செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மேலும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையின் பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உதவி ஆட்சியர் பைச்சி சிருத்தியஞ்சய் நாராயணன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் பிச்சை, நாபார்ட் மாவட்ட திட்ட மேலாளர் சுரேஷ் ராமலிங்கம், மதுரை சிறுதொழில் மேம்பாட்டுக் கழக மேலாளர் பழனிவேல் முருகன், திருச்செந்தூர் வட்டாட்சியர் முருகேசன், முக்கிய பிரமுகர்கள் ஜெகன் பெரியசாமி, பிரம்மசக்தி, ஜனகர், ராமஜெயம், ஊராட்சி மன்ற தலைவர் சதீஷ்குமார் மற்றும் அலுவலர்கள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்.